Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து browser object model. Okay. இந்த வீடியோல எதை பத்தியில பார்க்க போறோம் அப்படினா navigator objectனா என்ன and navigator objectsக்கு என்னென்ன methods javascriptல provide ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். Okay. First நம்ம நேவிகேட்டர்னாவே ஒரு காமன் மீனிங் என்னன்னா வழிகாட்டி அப்படின்றதுதான் அதனோட மீனிங். பட் இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதை வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாகவே ஜாவாஸ்கிரிப்ட் எந்த இடத்துல நம்ம மோஸ்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ப்ரௌசரில் தான் யூஸ் ஆகும். ஏன்னா வெப்பேஜ் நம்ம லோட் ஆகிறதோ ஒர்க்கிங் பண்ணுறதோ எல்லாமே வந்து ஒரு ப்ரௌசரில் தான். ஸோ அந்த ப்ரௌசரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நேவிகேட்டர் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதுலன்னா ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, ப்ரௌசர் ஆப்ஜெக்டில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஆப் நேமு, ஆப்போட வெர்ஷன், அதாவது அந்த ப்ரௌசரோட நேமு, ப்ரௌசரோட வெர்ஷன், அப்புறமேட்டு அதுக்கான ப்ரௌசரில் குக்கி எனேபிள் ஆகியிருக்கா இல்லையா, அண்ட் யூசர் ஏஜென்ட் வந்து ப்ரௌசரை என்ன யூஸ் பண்ணிக்கிது, ப்ரௌசரில் என்ன லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் யூசர் லாங்குவேஜ் என்ன, இது என்ன யூசர் லாங்குவேஜ் இது வந்து ப்ரௌசரை பொறுத்து மாறுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் லாங்குவேஜ்ன்ற கோடு வந்து ஐஇ, அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணும். யூசர் லாங்குவேஜ்ன்ற மெத்தட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணும். இதே லாங்குவேஜ்ன்ற மெத்தட் வந்து நெட்ஸ்கேப்பும் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸுன்ற ப்ரௌசர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ப்ரௌசரை பொறுத்து நம்மளுக்கு இதனோட மெத்தட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஏதாச்சும் ப்ளக்இன்ஸ் வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணியிருக்கோமான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளக்இன்ஸுன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சிஸ்டம் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஐஇயில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அண்ட் மைண்ட் டைப்னா நம்மளுக்கு வந்து என்கிரிப்ஷன் டைப்பு என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மைம் டைப்புன்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இது என்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து Win32, அதாவது ஓஎஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ரௌசரில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாவா எனேபிள்டுன்ற மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெயிண்ட்ன்ற இது எனேபிளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெயிண்ட் எனேபிள்ன்ற மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டெயிண்ட்ன்ற மெத்தட் வந்து எது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வெர்ஷன் 1.2 ஓட இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் யாராச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு எனேபிள்டாக இருக்கும். ஓகே, இதை இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம். ஸோ லைவாக இதை வந்து நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு HTML பேஜ் எடுத்து CSS கோடோடு எழுதியிருக்கேன். எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னா ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி அதனோட ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஸோ இதனோட டெக்ஸ்டெல்லாம் ஒரு டேகுக்குள்ளார நம்மளுக்கு வந்து வெப்ஷீட்டில் தெரியணுன்றதுக்காக பேராகிராஃப்ன்ற HTML டேக் யூஸ் பண்ணி அந்த டேகுக்கு வந்து ஐடின்ற நேம், ஐடின்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி மெசேஜின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ பேராகிராஃப் டேகு மெசேஜின்ற நேமில் இருக்கிற பேராகிராஃப் டேகை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அந்த பேராகிராஃப் ஐடிக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோம், மெசேஜின்ற நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மெசேஜை இந்த இடத்துல கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஆஸ் யூஷுவல் HTML-ஆகவே இந்த இடத்துல போய் நம்மளுக்கு சிட் அவுட் ஆகும் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா. ஸோ அதனால் நம்ம வந்து டாட் இன்னர் HTML கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப் கோட், அதாவது நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசரோட
code name and app name, version, cookie enabled and language use, user agent, platform and online enabled or disabled and system language and Java enabled and taint and rep language வந்து இதுல enabled ஆ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எல்லா மெத்தட்ஸையுமே நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஒரு வேளை இந்த ப்ரௌசரில் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அன்டிஃபைன்டுன்ற வேல்யூ வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ இது ரன் டைமில் பார்க்கலாம். ஸோ ரன் டைமில் இந்த பேஜ் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ் அண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதனோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் அவுட் ஆகுது. ஸோ கோட் நேம் வந்து இதில் வந்து நான் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன், பட் வந்து இது மொசிலா, இதனோட கோட் நேம் வந்து மொசிலான்ருக்கு அண்ட் ஆப் நேம் வந்து நெட்ஸ்கேப்பு. ஸோ க்ரோம் மொசிலாக்கெல்லாம் ஆப் நேம் வந்து நெட்ஸ்கேப் தான். ஸோ நெட்ஸ்கேப்புன்ற ஆப் நேம் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் அவுட் ஆகுது அண்ட் ஆப்போட வெர்ஷன் வந்து 5.0ன்ற வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் குக்கி எனேபிள்டாக இருக்கா எஸ் ட்ரூ. நான் ப்ரௌசரில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கிலீஷ் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்ததுன்னா யூஎஸ் கண்ட்ரியை சேர்ந்து. ஸோ இஎன் ஹைஃபன் யூஎஸ்ன்றது நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு. அடுத்தது வந்து யூசர் ஏஜென்ட் வந்து இதில் என்ன யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ்ன்றதுனால் Win32ன்றது கோடு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் அவுட் ஆகுது. நான் ஆன்லைனில் கனெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்றதுக்காக ட்ரூன்றது ஷோ பண்ணுது அண்ட் சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அன்டிஃபைன்டுன்றது தான் காமிக்கும். ஸோ அன்டிஃபைன்டுன்றது வேல்யூவே நமக்கு வந்து ஃபெச் அவுட் பண்ணி காமிக்குது அண்ட் ஜாவா இதில் எனேபிள்டாக இருக்கானா இல்லை. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஜாவா வந்து எனேபிள்டானா இதுக்கு எந்த ஆன்சர்டுமே இல்லை, ஏன்னா நான் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இல்லை அண்ட் டெயின்ட்ன்ற ஃபங்க்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இல்லை அன்டிஃபைன்ட். ஸோ அன்டிஃபைன்டுன்னு வந்துருச்சு, ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன் 1.2 மேலே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து அன்டிஃபைன்டுன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நேவிகேட்டர் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். நேவிகேட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.